நாம் தியானத்திற்காக சங்கீதம் 119:105 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அனுதினமும் நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டுமென்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. யோவான் 9:9 நாம் பார்க்கும்போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வசனத்தை இன்னும் சங்கீதம் 119:9 நாம் பார்க்கும்போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 119:10 நாம் பார்க்கும்போது 11 நாம் பார்க்கும்போது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கு என் இதயத்தில் வைத்து வைத்தேன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை நம் இருதயத்திலே வைத்து கொள்ளும்போது நாம் பாவம் செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது யோவான் சிஷ்யத்திலே யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் மத்தியில் சிஷ்யம் 5:16 நாம் பார்க்கும்போது இவ்விதமாய் மனுஷருங்கள் அருகிலே கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. நம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் வெளிச்சத்தை பெற்று உலக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கலங்கர விளக்கமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.